ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியங்கா விக்னேஷ். வெல்கம் டு மை சேனல் டைம் பாஸ் வித் ஷிண்டு. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம், அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியணும். இப்போது கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூட சுக்கு பொடி, ஜீரக பொடி, மிளகு பொடி, பெருங்காயம் இது நாலத்தையும் சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இதை மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட்டி வச்ச மாவு இருக்க, அது கூட இந்த கலவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஊற்றுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தொன்னையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தொன்னையில் இட்லியை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி நம்ம இட்லி பானையில் அழகாக இப்படி வச்சு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவியில் இது நல்லா வெந்து வந்ததுன்னா அவ்வளோதான் நம்மளோட இட்லி ரெடி, காஞ்சிபுரம் இட்லி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.